வர்ஷா அழகப்பன். இன்னைக்கு ரொம்ப சிம்பிளா குழந்தைங்களுக்கு ரொம்ப ஆரோக்கியமான முருங்கைக்கீரை சூப் எப்படி செய்யலான்றத பார்க்க போறோம். வாங்க பார்க்கலாம். முதல்ல ஒரு சின்ன குக்கர் எடுத்துக்கோங்க. அதுல ஒரு 4 டம்ளர் தண்ணி ஊத்திக்கோங்க. இப்போ 2 கை அளவுக்கு நான் முருங்கைக்கீரை எடுத்திருக்கேன். அதை நல்லா அலசி எடுத்து வச்சிருக்கேன். அதை இதில் சேர்த்துக்கலாம். நாலு ஸ்பூன் அளவுக்கு நான் பாசிப்பருப்பு எடுத்திருக்கேன். அதை சேர்த்துக்கலாம். சின்ன வெங்காயம் 7-8 சின்ன வெங்காயத்தை பொடிசாக நறுக்கி வச்சிருக்கேன். அதை சேர்த்துக்குவோம். சின்ன வெங்காயம் இல்லாட்டி பெரிய வெங்காயம் சேர்த்துக்கோங்க. 3 பல் பூண்டு சேர்த்துருக்கேன். அதையும் பொடிசாக நறுக்கி வச்சிருக்கேன். அதையும் சேர்த்துக்கலாம். ஒரே ஒரு தக்காளி எடுத்திருக்கேன். அதையும் இதில் சேர்த்துக்கலாம். ஒரு அரை ஸ்பூன் அளவுக்கு மிளகு சேர்த்துக்கலாம். ஒரு 1/4 ஸ்பூன் அளவுக்கு சீரகம் சேர்த்துக்கலாம். இதுக்கு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கிறோம். 1/4 ஸ்பூன் அளவுக்கு மஞ்சத்தூள் சேர்த்துக்குவோம். இவ்வளோதான். இதை 3 விசில் வச்சு இறக்கிக்க போகிறோம். குழந்தைங்களுக்கு ஒரு 10-11 மணிக்கு வீட்டில் இருக்கிறப்போ இந்த மாதிரி போட்டு கொடுத்தீங்கன்னா நல்லா குடிப்பாங்க, அவங்களுக்கு ஹெல்த்தியாகவும் இருக்கும். இதில் 1 டம்ளர் ஹாட் வாட்டர் விட்டு நல்லா கடைஞ்சிட்டு இதையும் அதில் வடிகட்டி எடுத்துக்கலாம். இப்போ சூப்பு வடிகட்டி எடுத்தாச்சு. இதில் 1/4 ஸ்பூன் அளவுக்கு சீரகத்தூள் சேர்த்துக்கிறேன். 1/4 ஸ்பூன் அளவுக்கு மிளகுத்தூள் சேர்த்துக்கிறேன். உப்பு கொஞ்சம் செக் பண்ணிவிட்டு தேவையான அளவுக்கு போட்டுக்கோங்க. இதை கலந்துக்கலாம். சூப்பராக அழகாக வாசமாக ரெடி ஆயிடுச்சு. இது மாதிரி ஒரு சத்தான சூப்பு எதுவுமே கிடையாது. இது அழகாக பரிமாறிடலாம். இப்போது சூப்பராக முருங்கைக்கீரை சூப் ரெடி ஆயிடுச்சு. எல்லாரும் வீட்டில் செஞ்சு பாருங்கள். அடுத்த வீடியோவில் சந்திப்போம். நன்றி.